ஆதம் இந்த உலகிற்கு அனுப்பி அவர்களை பெருக செய்த பிறகு அன்று முதல் இன்று வரை மனித வாழ்வில் இறைவனின் தலையீடுகள் இருக்கின்றனவா இறைவன் முக்காலமும் உணர்ந்தவன் அவன் யாருடைய அன்றாட வாழ்க்கையிலும் தலையிடுவதில்லை மனிதர்கள் எதிர்கொள்ளும் இன்ப துன்பங்கள் அனைத்தும் அவர்களின் நல்வினை தீவினைகள் மற்றும் முன்னோர்களின் நல்வினை தீவினைகளின் அடிப்படையில் அமைகிறது அதுவே கர்மா என்று அழைக்கப்படுகிறது கர்மா என்பது இறைவனின் சமநிலைக்கு எதிரான நல்வினை மற்றும் தீவினைகளின் விளைவே இறைவன் இறக்கமுள்ளவர் என்பதால் அவ்வப்போது தனது இறை தூதர்களை அனுப்பி வழி தவறிய மக்களை சரி செய்கிறார் இதைத் தவிர மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையில் இறைவன் தலையீடு ஏதுமில்லை இறைவன் மனிதர்களின் வாழ்க்கையில் எந்த தலையீடும் செய்வதில்லை என்றால் எதற்காக வழிபாடுகள் இறைவனுக்கு எந்த சடங்கும் வழிபாடும் தேவையில்லை சடங்குகளும் மத குருக்களை அடிப்படையாக கொண்ட வழிபாடும் இறைவனிடம் இணைவதற்கு ஒருபோதும் உதவாது அனைத்து மனிதர்களும் கடவுளின் துகளை தன்னிடம் கொண்டுள்ளனர் எனவே ஒவ்வொரு மனிதனும் எந்த இடைத்தரகர்களும் இல்லாமல் கடவுளுடன் நேரடியாக இணைய முடியும் ஒருவர் யோகா மற்றும் தியானம் செய்வதன் மூலம் எவர் ஒருவரும் இறைநிலையுடன் இணையலாம் அதற்கு அவர் குண்டல் நீயை இயக்க வேண்டும் அதைத்தான் சேத் என்கிற தமிழ்ச்சிவனுக்கு எல்லாமல்ல இறைவன் எழுத்தறிவித்தார் முருகனும் நோவாவும் எப்படி ஒருவராக இருக்க முடியும் தமிழர் மரபின்படி மூன்று மட்டும் என்றும் அழியாதவை முதலாவது பதி அதாவது இறைவன் அவர் என்றும் அழியாதவர் இரண்டாவது பசு இது ஆன்மாவை குறிக்கிறது ஆன்மாவும் என்றும் அழியாதது மூன்றாவது பாசம் இது மாயையை குறிக்கிறது இதுவும் என்றும் அழியாதது ஒவ்வொரு மனிதனும் வாழும் கடவுளே ஏனென் மனிதனுடைய ஆன்மா கடவுளின் துகளால் ஆனவை இதன்படி கடவுள் முருகன் உட்பட அனைத்து மனிதர்களும் வாழும் கடவுள்களே என்பதை நாம் உணரலாம் மேலும் குரானின் இரண்டாவது பகுதியில் நூற்றி ஐம்பத்தி நான்காவது வரி சொல்வது என்னவென்றால் மேலும் அல்லாவின் பாதையில் கொல்லப்படுகிறவர்களை இறந்தவர்கள் என கூறாதீர்கள் ஆனால் அவர்களின் நிலையை நீங்கள் அறிய மாட்டீர்கள் இதேபோல் தமிழர் நம்பிக்கையின்படி சிவன் முருகன் இருவருமே சித்தர்கள் என்று நாம் அறிவோம் சித்தர்கள் அனைவருமே குண்டலினி சக்கரங்களை இயக்கி இறைவனுடன் இரண்டறக் கலந்தவர்கள் என்பதை நாம் அறிவோம் ஏனெனில் சித்தர்கள் அனைவரும் பாசம் என்னும் உலகியல் பொருட்கள் மீதான மாயையிலிருந்து தங்களை விடுவித்துக்கொண்டு கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் சேத் என்கிற தமிழ்ச்சிவனுக்கு எழுத்தறிவித்த ஆசிவக வாழ்வியல் முறையில் பயணித்து மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தவர்கள் இறைநிலையில் இரண்டர கலந்த அவர்களை நாம் கண்ணால் காண இயலாததால் அவர்கள் உயிருடன் இல்லை என்று பொருள் கொள்ள முடியாது எனவே சிவன் முருகன் உள்ளிட்ட அனைத்து சித்தர்களும் இறை தூதர்களும் இறந்துவிட்டனர் என்று கூறுவது ஏற்புடையதாகாது அதே நேரம் அவர்கள் இந்த உலகியல் மாயையிலிருந்து விடுபட்டு சென்றிருக்கின்றனர் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்கள் வேறு ஒரு பரிமாணத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்பதுதான் தமிழர் மெய்யியலும் திருக்குரானும் நமக்கு கூறும் செய்தி இறைவன் என் பெருவெள்ளத்தை உருவாக்கினார் குமரிக்கண்டத்தில் பண்டைய தமிழினத்தின் அன்றைய அறிஞர் சமூகம் மரபணு மாற்று பொறியியல் காலநிலை கட்டுப்பாடு மற்றும் பல பேரழிவை தரும் ஆய்வுகள் செய்து இயற்கை சமநிலைக்கு மாறாக செயல்படத் துவங்கினார்கள் இயற்கைக்கு மாறாக செயல்படத் தொடங்கியதால் அதன் விளைவாக பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டு உலகின் வெப்பமயமாதல் மிக வேகமாக அதிகரித்தது இதனால் பனிப்பாறைகள் உருகி அதுவே பெருவெள்ளமானது நோவா என்கிற தமிழ் முருகன் காலத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்திற்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் தொடர்பு இல்லை அது மனிதனின் அறியாமையால் உருவாக்கப்பட்ட இயற்கை சமநிலை சிதைவால் உண்டானது மனித இனத்தின் தனிநபர் செயல்களுடன் அனைவரின் செயல்களும் மொத்தமாக இணைந்து கூட்டாக பூமியின் எதிர்காலத்தை முடிவு செய்கிறது இதனையே நாம் வினைப்பயன் அல்லது கர்மா என்கிறோம் எல்லாம் வல்ல இறைவன் மனித வாழ்வில் குறுக்கிடுவது இல்லை ஆனால் அவர் இரக்கமுள்ளவர் என்பதால் அனைத்து உயிர்களை பாதுகாப்பதற்கும் உலக சமநிலையை பேணவும் அவ்வப்போது அவர் தனது தூதர்களை அல்லது சித்தர்களை அனுப்புகிறார் நோவா என்கிற முருகன் காலத்தில் ஏற்பட்ட பெருவள்ளத்தில் கெய்னின் வழித்தொன்றல்கள் ஏன் அழிக்கப்படவில்லை ஆதாமின் முதல் மகனான கெயின் வரலாற்றில் முதல் கொலையை செய்தான் எனவே நாகரிகமடைந்த தமிழர்களின் நிலமான குமரிக்கண்டம் தமிழ்நாடு இலங்கை உள்ளிட்ட நிலப்பகுதியில் இருந்து பழிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டான் அவனது தீவினையால் அவன் பாதை மாறியவனாக கருதப்படுகிறான் கெய்னின் வினை என்கிற கர்மாவால் அவனுடைய வழித்தோன்றல்களும் காட்டுமிராண்டிகளாக வேட்டையாடுபவர்களாக நாகரிகமற்ற சமூகமாக அண்மை காலம் வரை வாழ்ந்துள்ளனர் இப்போதும் கூட அவர்களில் பலர் பார்வைக்கு நாகரிகம் உள்ளவர்கள் போல தெரிந்தாலும் மனதளவில் பண்பற்றவர்களாகவும் இழி சிந்தனைகள் கொண்டவராகவும் இருக்கின்றனர் பண்டைய தமிழர்களின் மிக மேம்பட்ட நாகரிக சமூகத்தின் ஒரு அங்கமான அறிவியலாளர்கள் மரபணு மாற்று பொறியியல் காலநிலையை கட்டுப்படுத்துதல் போன்ற அதி உயர்ந்த தொழில்நுட்ப ஆய்வுகளின் காரணமாக பல்வேறு எதிர்பாராத விபத்துகள் நிகழ்ந்து இயற்கையின் சமநிலை பாதிக்கப்பட்டது இதனால் புவியின் வெப்பநிலை உயர்ந்து துருவங்களில் இருந்த பனிக்கண்டங்கள் குறைந்து கடல் மட்டம் மிகவும் குறுகிய காலத்தில் மிக மிக அதிக அளவில் உயர்ந்தது இதனால் பெருவெள்ளமும் ஏற்பட்டது இதனால் பண்டைய தமிழர்கள் வாழ்ந்த அனைத்து நாகரிகமடைந்த நிலப்பரப்பும் பெருவெள்ளத்தில் மூழ்கியது கெயின் தமிழரின் சமூகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாலும் கெய்னின் வழித்தோன்றல்களுக்கு பண்டைய தமிழின அறிவியல் அறிஞர்களின் ஆய்வுகளில் எந்த தொடர்பும் இல்லாததாலும் அவர்கள் இயற்கையின் சீற்றத்தை எதிர்கொள்ளவில்லை மேலும் அவர்கள் வாழ்ந்த இடம் மேற்கூறிய ஆய்வுகள் நடைபெற்ற குமரிக்கண்டத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தது அவர்கள் இந்த பேரழிவிலிருந்து தப்பியதற்கு அதுவே முக்கிய காரணமாகும் எனவே நோவா என்கிற முருகன் காலத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் ஐரோப்பாவில் வாழ்ந்த கெய்னின் வழித்தோன்றல்கள் அழிக்கப்படவில்லை அவர்கள் வாழ்ந்த இடத்தையும் அது பாதிக்கவில்லை என்பதை நாம் அறியலாம் Thank you.